நாம் யாவரும் எழும்பி நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமை சங்கீதத்தினால் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், சங்கீதம் 5. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள், அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிற இரத்தப்பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். கர்த்தாவே, என் சத்துருகள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது, அவர்கள் தொண்டை குழி திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும், அவர்கள் தங்கள் ஆலோசனைகளுக்குள்ளே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும், துரோகமாய் கழகம் பண்ணினார்களே. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. இந்த காலநிலையில கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வந்திருக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். ஆமென். அவருடைய ஆலயத்தில் வருவதே அவருடைய பெரிய கிருபை. ஆமென். இந்த காலநிலையில கர்த்தரை மகிமைப்படுத்தி யார் உயர்த்துகிறோம் என்று பார்த்து இந்த வேலையில் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடலாம். உம்மை துதிக்கிறோம், யாவுக்கும் வல்லப்பிதா. ஆமென். இந்த காலநிலையில கர்த்தருடைய அந்த டிக்னிட்டியை நம்ம பார்க்கலாம். அவர் வல்லப்பிதாவாக இருக்கிறார். இந்த காலநிலையை அவர் உயர்த்தி பாடலாம். வாசம் செய்கிறார், அவர் நம்ம மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. உற்சாகமா கரங்களை தட்டி பாடலாம். Thank you.
வாசம் பண்ணுகிறான். ஆமா ஆமா, ஆராதனைக்கு தேவை மூணு காரியம். ஒன்று என்னன்னா ஆராதிக்கிற ஆலயம், ரெண்டாவது பலிபீடம், மூணாவது யார் ஆராதிக்கிறோம். ஆமா, இது மூணுமே யார் பண்ணணும்னா நம்ம தான் பண்ணணும். என்னப்பா மூணாவது இடிக்குதுல்ல, கொஞ்சம் இடிக்குதுல்ல, யார் ஆராதிக்கிறோன்ட்டு நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஆலயம் யார், நான் தான். பலிபீடம் யார், நான் தான் உண்டாக்கணும். ஆராதிக்கிறது யாருன்னு டிசைட் பண்ணுறதும் நான் தான் பண்ணுவோம். இந்த காலவெளியில் யார் ஆராதிக்கிறோன்றது தெரியுமா, பரிசுத்த தேவன். ஆமேன். அவர் வெறும் பரிசுத்தர் மாத்திரமல்ல, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பலிபீடம்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்னா என்னத்தை பலி செலுத்த போகிறோம்னு தெரியணும். என்னத்தை செலுத்த போகிறோம் தெரிஞ்சதுன்னா யாருக்கு செலுத்த போகிறோம்னு நமக்கு தெரியணும். அப்படின்னா இந்த பாட்டையும் அப்படியே உற்சாகப்படலாம். என்றும் ஆனந்தம், என்றும் ஆனந்தம்ன்றதுக்கு அர்த்தம் என்னென்னா எப்பவுமே துதிப்பேன், ஆண்டவர் ஆசீர்வதிச்சால் துதிப்பேன், ஆண்டவர் ஆபத்திலிருந்து காப்பாற்றினார்னா துதிப்பேன். இல்லை அப்படி இல்லைங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு மடங்குன்னு போடல பாருங்களேன். எங்கெல்லாம் ஆராதனைக்கு தடை வருதோ அங்கெல்லாம் ஆவியானவர் செயல்படுகிறார். ஆமாம், எப்பெல்லாம் பாருங்களேன், வேதத்தில் எங்கே வேணாலும் பாருங்களேன், பார்வன் மத்தியில் ஆராதிக்கிறதுக்கு தடை, கர்த்த ஜனங்களை விடுதலாக்கி கூட்டிகிட்டு போனேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆராதனைக்கு தடை, கர்த்தர் நாலாவது மனுஷனாக உள்ள வர்றாரு. ஒரு மடங்கு இல்லை, ஏழு மடங்கு அங்கே அதிகரிச்சாங்க. நான் பாருங்களேன், அட போயா, ஆனாலும் நான் உயிரோடு இருந்தாலும் உயிரோடு இல்லைனாலும் நான் கர்த்தரை ஆராதிப்பேன். ஏன்னா அப்படிப்பட்ட இடத்துல இருந்து கர்த்தர் என்னை விடுவித்திருக்கிறார். உற்சாகமாக பண்ணலாமா? என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். Thank you.
இந்த காலவெளியில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், நன்றி செலுத்தலாம். இந்த காலவெளியில் நன்றி செலுத்தலாம். சிங்கத்தின் நடுவிலே நடந்த தானியலுக்கு கர்த்தர் கூட இருந்திருக்கிறாரு. எரிகிற அக்கனி சுழையில் இருந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு கர்த்தர் கூட இருந்திருக்கிறாரு. உடம்புல ஒண்ணுமே இல்லைங்க, போனோம் ரெண்டு வாரங்களா நம்ம பார்த்துட்டு இருக்கோம், உடம்புல ஒண்ணுமே இல்லை, எலும்பு தான் இருக்கு. அப்படிப்பட்ட யோபு கூட இருந்த தேவன் இந்த காலவெளியில் நம்ம தீலையும் இருக்கிறார். ஆனால் லூயா, உயிர்ப்பிக்கிறவர், எனக்காக உண்டாக்குகிறவர், எனக்காக உண்டாக்கி தருகிறவர். ஆனால் லூயா, அந்த காலவெளியில் அவரை சோத்தரிக்கலாம். இந்த பணி போல பருகிற பரிசுத்த ஆவியானவர் ஜீசஸ் சிம்சோனுக்கு நடுவுலையும் இருக்கிறார். அவர் சேஞ்சே அவ்வளோ பாருங்களேன், பழைய ஏற்பாட்டிலையும் அவர் தான், புதிய ஏற்பாட்டிலும் அவர் தான். ஆனால் இந்த காலவெளியில் இயங்குகிறார். இந்த காலவெளியில் உன் மத்தியில் உட்காந்து அவர் இயங்கி கொண்டு இருக்கிறார். அப்போ நான் ஊத்துறதுக்கு ரெடியாக இருக்கேன், நான் அபிஷேகத்துக்கு ரெடியாக இருக்கிறேன், ஆனால் விரும்புறதுக்கு பாத்திரம் இல்லை. இந்த காலவெளியில் அவர் எந்த விதத்தில் துக்கப்படுத்த கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும், தேடுகிறவன் கண்டடி. Yeah.
அநேக நேரத்தில் நாம் சொல்லுகிறது உண்டு, அவனுக்கு வேணும், அவனுக்கு நல்லா நல்லா வேணும், அவளுக்கு வேணும், இது வேணும், இன்னமும் வேணும் சொல்கிறோமா இல்லையா? ஏன் அப்படி சொல்கிறோம்? பல காரணங்களால் சொல்லலாம். இதுவும் வேணும், இன்னமும் வேணும், நல்லா வேணும், இது போதாது, இன்னும் ஏன் இப்படி பல நேரங்கள் நம்ம சொல்கிறோமே, அதுக்கு பின்னால் ஒரு பெரிய காரியம் இருக்குது. இன்றைக்கி காலையில் உடைதலும் உயர்தலும் என்ற ஒரு தலைப்பில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். உடைதலும் உயர்தலும், ஃப்ரம் புரோக்கன்னஸ் டு பிளஸட்னஸ். சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 71 வசனம். சங்கீதம் 119:71. நான் உபத்திரப்பட்டது நல்ல எனக்கு நல்லது. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அதனால் உமது பிரமாணங்களை என்ன செய்கிறேன்? கற்றுக்கொள்ளுகிறேன். சங்கீதக்காரன், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, வேணும், நல்லா வேணும், இன்னும் சொல்லுங்களேன் வேணும் அப்படின்னு சங்கீதக்காரனை பார்த்து சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? ஒரே வார்த்தை, ஆமாம், நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், எனக்கு இன்னும் இன்னும் வேணும், நல்லா வேணும், ஏன்னா அதில் தான் நல்லது இருக்குது. ஆமேன். நான் உபத்திரவப்படும் போது எனக்கு அதில் ஒரு நன்மையை தேவன் வைத்திருக்கிறார்.
கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 34 சங்கீதம் சங்கீதக்காரன் சொல்லும்போது மீண்டும் அதில் சொல்லுகிறார், 19 வசனம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். அநேகமான துன்பங்கள் என்று நாம் பார்க்கிறோமே, அது எப்படிப்பட்ட துன்பங்களாக இருக்கும்? இதில் ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு வார்த்தையை நாம் பார்க்கின்றோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அதில் அடுத்த பகுதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு நம்பிக்கையை காண்பிக்கிறது. 119 சங்கீதத்துடைய 71 வசனத்தில் அதனுடைய மறுபகுதி எதை காண்பிக்கிறது என்றால், ஒரு நல்ல காரியத்தை காண்பிக்கிறது, நான் கற்றுக்கொள்ளுகிறேன். கர்த்தர்கள் பிரியமானவர்களே, உபத்திரவம் என்றால் என்ன? உபத்திரவம் என்பது வேதனை, உபத்திரவம் என்பது இழப்பு, உபத்திரவம் என்பது போராட்டம், உபத்திரவம் என்பது என்னை அமிழ்த்துவது, உபத்திரவம் என்பது என்னுடைய சிந்தையை தாக்கி என்னை சோர்வடைய பண்ணுவது, உபத்திரவம் என்பது என்னுடைய சரீரத்தை பலவீனப்படுத்தி சரீரத்திலே வேதனைகளை கொடுப்பது, உபத்திரவம் என்பது இழப்பு, உபத்திரவம் என்பது இயற்கை சீற்றம், சில நேரங்களில் உபத்திரவம் என்பது அது எதிர்ப்புகள். நம்முடைய விசுவாசத்திற்காக நாம் அனுபவிக்கிற பாடுகள், இதுதான் உபத்திரவம். என்னுடைய மனதையோ என்னுடைய சரீரத்தையோ என்னுடைய உடைமைகளையோ தாக்கிக்கொண்டே இருந்து என்னை இழக்க செய்வது, அதிலே நான் என்னுடைய சிந்தையிலே நான் மூழ்கி போகவோ அல்லது என்னுடைய உடைமைகளை இழந்து அதிலே நான் என்னுடைய முழு கவனத்தையும் செலுத்துவதற்கு என்னை உந்தி தள்ளக்கூடிய ஒரு நிலை அல்லது ஒரு அனுபவம் உண்டே, அதுதான் உபத்திரவம். இப்படிப்பட்ட கடுமையான பாதைகளை கடந்து சென்ற தேவ மனிதனாகிய தாவீது இவைகளை நமக்கு எழுதுகிறார். தாவீதுடைய குழந்தை பருவத்தை நம்ம பார்க்க வேண்டுமென்றால், ரொம்ப அமைதியான ஒரு பருவம், தன்னுடைய கடமைகளை செய்யக்கூடிய ஒரு பையனாக அவன் இருக்கின்றான், தன்னுடைய பொறுப்புகளை உண்மையாய் நிறைவேற்றக்கூடிய ஒருவனாக இருக்கின்றான். அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் முதலாவது ஆரம்பிக்கிறது. எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்னா, 1 சாமுவேல் 17:28 1 சாமுவேல் 17:28 அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறது அவன் மூத்த சகோதரனாகிய எலியாபு கேட்டபோது, அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். தாவீதே அவனுடைய மூத்த அண்ணன் எலியாப், மூத்த சகோதரன் திட்டுகிற அந்த வார்த்தைகளை நாம் கேட்டோம். அவன் எதுக்கு அங்கே போனான் அப்படின்னு கேட்டால், ஒரு நோக்கத்தோடு அவன் போகிறான். அவன் போனதுக்கு ஒரு முகாந்தரம் ஒன்று உண்டு. அப்பா சொல்கிறாரு, பிள்ளைங்கள்லாம் அங்கே யுத்த காலத்தில் போயிருக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு அங்கே சாப்பாடு கிடைக்குதோ கிடைக்கலையோ, நீ வீட்டிலேருந்து கொஞ்சம் நல்ல சாப்பாடெல்லாம் கொண்டு போ, அவர்கள் தேசத்துக்காக அங்கு நின்று போராடுகிறார்கள், ஆகவே அவர்களுக்கு வேண்டியதான கொஞ்சம் நல்ல உணவு பதார்த்தங்களை கொண்டு போன்னு அப்பா கொடுத்து அனுப்புகிறாரு. அதை கொண்டு வந்து 20 வசனத்தில் வாசிக்கிறோம், தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். ஏன் தாவீது அங்கே வந்தான் அப்படின்னு கேட்டால், அப்பா சொன்னார், நீ போய் இதெல்லாம் வந்து அவர்களுக்கு கொடுத்து விட்டு வா என்று சொல்லுகிறார். ஆனால் அண்ணன் சொல்கிறான், உனக்கு ஒரு துணிகரம் இருக்கியா, நீ துணிகரமானவன், உனக்கு என்ன துணிகரம் அப்படின்னா, நீ சண்டையை பார்க்க வந்திருக்கிற, இந்த சின்ன வயசில் சண்டையை பார்க்கக்கூடாது, நீ இந்த சின்ன வயசில் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத காரியம், அது மாத்திரமல்ல உனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது, நீ வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தாயே, அந்த ஆடுகளை அப்படியே விட்டுட்டு வந்துட்டியா நீ என்று சொல்லி
ஒன்றையும் அறியாதவனாக அவனுடைய அண்ணன் அவனை பார்த்து கடிந்து கொள்ளுகிறான். தாவீது அந்த வசனத்தை நாம் அந்த பகுதியை நம்ம வாசிக்கும்போது தாவீது அவரிடத்தில் கோபப்படவில்லை. தாவீது அங்கு தன்னுடைய நியாயத்தை எடுத்து வைக்கவும் இல்லை. பிரியமானவர்களே, பல நேரத்திலே நாம் இப்படி யாராயிலும் ஒருவர் நம்மை தவறாக புரிந்து கொண்டு பேசும்போது நம்ம ஒன்று என்ன சொல்வோம், கொஞ்சம் இருங்க நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஜஸ்ட்டு என்ன ஜஸ்ட்டு அந்த ஜஸ்ட்டு நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்களேன், உங்களுக்கு நான் அதை என்ன பண்ணுறேன், நான் சொல்லிடுறேன், நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு, அதனால் இப்போ என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கொஞ்சம் பொறுங்க, நான் தயவுசெய்து சொல்கிறேன் கேளுங்க. தாவீது அவன் டிஃபெண்ட் பண்ணவே இல்லை, தன்னுடைய சகோதரர் இடத்துல அவன் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, அப்பா சொன்ன வேலையை நிறைவேற்ற வந்த ஒரு பையன், அப்பா கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அதிகாலையிலே எழுந்து அவன் புறப்பட்டு வருகிறான். கொஞ்சம் எஃபர்ட்லாம் எடுத்து வர்றான். அவனுக்கு கிடைச்ச பாராட்டு என்ன தெரியுமா, உன் இருதயத்தில் என்ன இருக்குது, அகங்காரம் இருக்கு. தாவீது இதை எதிர்பார்க்கவே இல்லை, தாவீது இதை எதிர்பார்க்கவே இல்லை. யார் வாயிலிருந்து இது வரும்ன்ட்டு, சொந்த அண்ணன் மூத்த அண்ணன் வாயிலிருந்து உனக்கு என்ன இருக்குது, இருதயத்தில் அகங்காரம் இருக்குது, உனக்கு என்ன இல்லை, பொறுப்பு இல்லை, ஆடுகளை எங்கே விட்டு வந்திருக்க நீ. பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையில் அவனுடைய போராட்டம் ஆரம்பிக்குது. ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், பிறர் நம்மை சோர்வடைய பண்ணும்போது நாம் தேவ சித்தத்தை அறிந்தவர்களாக முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். அடிக்கடி கடந்து சென்ற அருமையான தேவ ஊழியர் தினகரன் அவர்கள் சொல்வார்கள், ஒரு யானை ஒரு ஊருக்குள்ளே வருது அப்படின்னா, இப்போ நிறைய நம்ம டிவியில் பார்க்குறோம் பாருங்கள், ஒவ்வொரு யானைக்கும் ஒரு ஒரு பேர். நேற்று கூட ஒரு யானை என்ன பண்ணிச்சான், போய் எங்கேயோ உடச்சி எதை சாப்பிடுது, அரிசியை சாப்பிடுது. யானை இயற்கை தாவரங்களை பழங்களை சாப்பிட்றதை விட்டுட்டு மனுஷனை மாறி மாறி நம்மளை மாதிரி அதுக்கும் சோறு சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சு, அதை அரிசி மூட்டை எடுத்து இப்போ சாப்பிடுதான். சரி, இங்கே வருவோம். யானை ஒரு ஊருக்குள்ளே போச்சுன்னா அந்த ஊரில் இருக்கிற நாயெல்லாம் என்ன பண்ணும், குலைக்குமா குலைக்காத, பார்த்துருக்குறீங்களா, யாரை பார்த்து குலைக்கும், அந்த யானையை பார்த்து, அந்த யானையினுடைய உருவத்தை பார்த்து, அதனுடைய அசைவை பார்த்து எல்லா நாயும் குலைக்கும். நாய் எவ்வளோதான் குலைச்சாலும் யானை எப்படி போகும், எதையும் சட்டை பண்ணாது. நீ எவ்வளோ வேணால் கொலை, எவ்வளோ பெரிய நாயாக வேணா இரு, எவ்வளோ ஹைப்ரீட் காஸ்ட்லி நாயாக வேணா இருக்கட்டும், நீ கத்தினே இரு, நான் என்ன பண்ணுவேன், வழியில் போய்கிட்டே இருப்பேன். சோர்வு அடைய பண்ணக்கூடிய மக்களுடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் போதெல்லாம், எங்கள் அப்பா அதை சொல்லியிருக்கிறாரு, நான் அதை என்ன பண்ணுவேன் சொல்லுங்களேன், செய்வேன். எந்த அப்பா, இந்த வசனத்தின்படி நாம் வாழ நாம் முயற்சிக்கும் போது பல நேரத்தில் நம்முடைய உறவினர்களால் நாம் உபத்திரவத்துக்குள்ளாவோம், ஆறுமா இல்லையா. பல நேரத்தில் நமக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களால் நமக்கு உபத்திரவம் உண்டு. பல நேரத்தில் நம்ம கூடவே ஆராதிக்கிறவங்களாலேயும் நமக்கு என்ன உண்டு, என்ன அப்படி இருக்கிறீங்க, உபத்திரவம் உண்டு. பயப்படாதீங்க, இந்த உபத்திரவம்லாம் இருந்தால் நான் உபத்திரவப்பட்டது, சத்தமாக சொல்லுங்களேன், உங்களுக்கு என்ன உபத்திரவம்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். வேலை ஸ்தலத்தில் ஒரு வேளை உங்களை என்ன தான் நீங்கள் வேலை செஞ்சாலும் அப்பப்போ எவனாவது ஒருத்தன் நீங்கள் சரியா வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சரியாக வேலை செய்யலன்னு சொல்லும்போது நான் வேலை சரியாக செஞ்சுருக்கனா இல்லையான்னு மறுபடியும் செக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தேவன் உருவாக்கி தருகிறார். ஆகவே நான் உபத்திரவப்பட்டது நல்லது. என்னை குறித்து மக்கள் தவறாக பேசும்போது, ஏதாயிலும் குறையை சொல்லும்போது, நான் அந்த குறையில் இருக்கிறேனா அல்லவா என்பதை நான் சோதிப்பதற்கு தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். ஆகவே கர்த்தருக்கு அடிக்கடி நான் சொல்லுகிறது உண்டு, ஜனங்கள் நம்மை குறித்து தவறாக ஏதாகிலும் பேசும்போது, வென் பீப்புள் கிரிட்டிசைஸ் யூ, ஒரு காரியத்தை நம்ம செய்யணும், அவங்க சொல்கிறதில் ஏதாகிலும் உண்மை இருக்கா, உண்மை இருக்குது அப்படின்னா நான் என்ன செய்யணும், மாறணும். உண்மை இல்லாட்டி என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் இப்படி தான் இருக்க செய்யும், இந்த வாழ்க்கையில் நமக்கு இதெல்லாம் கட்டாயம் உண்டு
இவைகளின் மத்தியிலே நான் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறேன், சரியாக இருக்கிறேன், நான் முன்னோக்கி சென்று கொண்டே இருப்பேன் என்று நாம் சென்று கொண்டிருக்க வேண்டும். பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், மாமியாரும் மருமகளும் என்ன பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும், என்ன அமைதியாக இருக்கீங்க அப்படிலாம் ஒன்று எங்களுக்கு எங்கள் மத்தியில் இல்லைங்க அப்படின்ற மாதிரி இருக்குது, சந்தோஷம் இல்லாட்டி சந்தோஷம். மாமியாரும் மருமகளும், மருமகளும் மாமியாரும் பொதுவாக என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே கொஞ்சம் மோதி பார்ப்பாங்க, எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ மோதி பார்ப்பாங்க. அது இல்லைன்னா தான் பெரிய ஆச்சரியம். அப்படி இல்லாத வீடுகள் வந்து ஒரு 10% வீடுகள் இருக்கும். சரி, நம்ம ஊரில் தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா, வெளியூரில் போனால் ஒரு முறை ஒரு அம்மா வந்து சொல்லுது, ஐயா ஜெபம் பண்ணுங்க என் மருமகளோட ஒரே தலைவலி அப்படின்னு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இது நம்ம நாட்டு பிரச்சனை கிடையாது, இது உலகளாவில் இருக்கிற ஒரு பிரச்சனை. ஆனால் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்குறீங்களா, ஒரு மாமனார் தான் மருமகனை கொல்லணும், தான் மருமகனை அழிக்கணும், அவன் இருக்கவே கூடாதுன்னு திட்டமிட்ட ஒரு மாமனாரோ அப்படி குறை சொல்கிற ஒரு மாமனாரையும் நான் பார்த்ததில்லை. பொதுவாக மாமனார் என்ன மோசமாக இருந்தாலும் தான் மருமகனை பத்திரமா பார்த்துக்கணும், ஏன்னா யாரை கொடுத்துருக்கான், மகளை கொடுத்துருக்கானே, மகா வாழ்க்கை நாளைக்கு கெட்டு போயிடும், அதனால் மருமகனை வந்து நல்லா வந்து கவனிப்பானுங்க. ஆனால் இங்கே ஒரு மாமனார் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், தாவீதுக்கு இருந்த மாமனார், அவனை மாதிரி ஒரு புது கேரக்டர் எங்கேயுமே உலகத்தில் என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. வாசிங்களேன் 1 Samuel 20:1-4 1 Samuel 20:1-4. தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோத்திலிருந்து ஓடிப்போய் யோனத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன, என் அக்கிரமம் என்ன, நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். அதற்கு அவன், அப்படி ஒரு காலம் வராது, நீர் சாவதில்லை, இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை, இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன், அப்படி இருக்க மாட்டாது என்றான். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார், ஆகையால் யோனத்தானுக்கு மனம் நோவு உண்டாகபடிக்கு அவன் இதை அறியப்போகாது என்பார், மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்கிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் என்னது என்று சொல்லும், அதன்படி உமக்கு செய்வேன் என்றான். 3 வசனத்தில் அருமையாக தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறான், ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறிய போகாது என்பார். உங்கள் அப்பா என்னை கொல்ல போகிறாரு, ஆனால் அவருக்கு தெரியும் யோனத்தானே நீ நான் யார், ஃப்ரெண்ட்ஸு, எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க பாருங்கள், திக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை யாரும் என்ன பண்ண முடியாது இந்த உலகத்தில், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்கவே முடியாது, அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு இருக்கு. அதனால் உங்கள் அப்பா என்னை கொல்ல போகிறாரு எனக்கு நல்லா தெரியும், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம்தான் இருக்குது, ஆனால் உடனே ஒன்று நான் சொல்கிறேன் நல்லா கவனிப்பா, கொஞ்சம் நல்லா கேளு, உங்கள் அப்பா என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத உனக்கு என்ன பண்ண மாட்டார், சொல்ல மாட்டார். அது சொல்லிட்டாருனா நீ என்ன பண்ணுவோம், மனசில் என்ன இருக்கும், உனக்கு வேதனை வரும், வசனப்படுவே நீ, அதனால் உனக்கு சொல்லாமல் உங்கள் அப்பா என்னை கொல்ல போகிறாரு அப்படிங்கிறோம். பாருங்கள், சவுல் யோனத்தானை பார்த்து அவனுக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்குறாரு. 19 வருவோம், 19:6 சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். பையன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறாரு, என்ன ப்ராமிஸு, யோனத்தான் என்ன பண்ண, அப்பா நான் என்ன பண்ண மாட்டேன், உன் ஃப்ரெண்டு தாவீதை கொலை செய்ய மாட்டேன். அதுக்கு முன்னாடி பையன் போய் சிபாரிசு பண்ணுறாரு, அப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அவன் மாத்திரம் அன்றைக்கி வராட்டி நம்மலாம் கோலியாத்துக்கிட்டேன்னா இருப்போம், செத்து மடிஞ்சிருப்போம், பெலிஸ்டர்கிட்ட அடிமையாயிருப்போம், அன்றைக்கி நமக்கு அவ்வளோ நன்மை செஞ்சானே, அது மாத்திரமல்ல யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் நீங்கள் வியாதியாக இருக்கும்போது, வியாதி ஏன் வந்ததுன்னு யாருக்கும் தெரியாத போது, இவன் மட்டும் ஒரு சுரமண்டலத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுவான் அந்த ரூமில், அப்படியே வாசிக்க வாசிக்க உங்கள் வியாதி உங்களுக்கு சரியாயிடுச்சு, அதை யோசித்து பாருங்கப்பா, அவனை ஏன் நீங்கள் கொல்லணும்னு அலைஞ்சின்னு இருக்கிறீங்க, இதெல்லாம் சொன்ன உடனே யோசிக்கிறான், யோசிச்சுட்டு சொல்கிறான், ஆமாப்பா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் யாரை கொல்ல மாட்டேன், தாவீதை நான் கொல்ல மாட்டேன், தாவீதை கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு 19 நம்ம வாசிக்கும்போது ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்டுக்கிறேன், என்னெல்லாம் முயற்சி எடுக்கிறான் பாருங்கள்.
வாசிப்போம். 9-10 வசனங்கள். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் மேல் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையினால் சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டினால் சூரோடை சேர்த்து உரோ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதுனாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடி போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். இப்ப தாவீது எங்க போயிருக்காரு? சவுலுடைய அரமனையில போயிருக்காரு. தாவீது தான் இப்ப டாக்டர். யாருக்கு? சவுலுக்கு டாக்டர். இவர் தான் டாக்டரும் பேஷண்ட்டும் இருக்கிறாங்க. திடீர்னு பேஷண்ட் என்ன ஆயிட்டாரு? இம்பேஷண்ட் ஆயிட்டாரு. பேஷண்ட் பிகேம் இம்பேஷண்ட் அண்ட் ஹி ஸ்டார்டட் டு கில் த ஃபிசிஷியன். ஐயா யோசிச்சு பாருங்க, தாவீது இதை எதிர்பார்த்துருப்பானா? டெஃபினட்டாக எதிர்பார்த்துருக்க மாட்டான். நல்லது செய்ய வந்திருக்கிறான். ஒருத்தனுக்கு சுகம் வரணும், ஆறுதல் வரணும், அவன் நல்லவனாக மாறணும்னு ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறான். திடீர்னு பார்த்தா எவனுக்கு மருந்து எடுத்து கொடுத்துட்ருக்கிறானோ, எவனுக்காக அங்கே பாட்டு பாடி இசையை வாசித்து கொண்டு இருக்கிறானோ, அவன் என்ன எடுக்கிறான்னா காசு எடுக்கல, எதை எடுக்கிறான்? டேய் நீ வந்தது நல்லதுடா, இந்த சம்பளம் வாங்கின்னு போன கொடுத்தானா சந்தோஷம். ஆனால் எதை எடுக்கிறான்? பக்கத்துலேருந்து ஈட்டி எடுத்து அவனை கொல்ல வருகிறான். முன்னால் 18-ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு. 18-ஆம் அதிகாரத்தில் 22-ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் தாவீதோடு ரகசியமாய் பேசி இதோ ராஜா உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் உம்மை சிநேகிக்கிறார்கள், இப்பொழுதும் நீ ராஜாவுக்கு மருமகனானால் நலம் என்று சொல்லுங்கள் என்று கற்பித்தான். ராஜாவுக்கு என்ன வாயணுமா? இவர் மருமகன். இப்போ வந்து முதல்ல நல்லா பேசுறாரு. நீ எப்படியாவது மருமகன் ஆயினும்னு ராஜா விரும்புறாருப்பா. ஏன்னா ஏற்கனவே ஒன்று ஏமாத்திட்டான். மூத்த பொண்ணை தரேன்னு சொல்லிட்டு மூத்த பொண்ணை என்ன பண்ணிட்டான் இருக்காங்க. வசனம் இருக்க பாருங்க, 18-ஆம் அதிகாரம் 15-ஆம் வசனம். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களுமாய் யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்குவரத்துமாயிருந்தான். அடுத்த வசனம் வாசிங்க. என் கையல்ல, பிலிஸ்தீன் கையை அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன். உனக்கு என் மூத்த பொண்ணை கொடுக்குறேன்ப்பா அப்படின்னா, இவன் பாவம் அந்த பொண்ணு கிடைக்கும்னு அந்த ஜொல்லிலே என்ன பண்ணிட்டான், காலத்தை ஓட்டிக்கிட்டே இருக்கிறான். பொண்ணு கிடைக்கும், ராஜாவுடைய பொண்ணு கிடைக்க போகுது, ராஜாவுடைய பொண்ணு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நடந்தது என்ன? 19-ஆம் வசனம். சவுலின் குமாரத்தியாகிய மேரா தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவன் மேகலாத்தியனாகிய ஆதரியலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டான். பொண்ணை கட்டி கொடுக்குறேன் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் என்ன பண்ணிட்டான்? வேற ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்துட்டான். யோசி பாருங்க, ராஜா வீட்டில் இருக்கிற ஒரு அருமையான திறமையான ஒரு வேலைக்காரன் இவன். ஸோ இவனுக்கு ஒரு நல்ல ஆஃபர் ஒன்று இருக்குது. அந்த ஆஃபரு என்னென்னா, என் பொண்ணை கட்டி கொடுக்குறேன்ப்பா. காத்திருக்கிறான், ஆனால் வேறு ஒருவனுக்கு அவள் கொடுக்கப்படுகிறாள். 20-ஆம் வசனத்தை வாசிங்க. சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதை நேசித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. என்ன அது? மூத்த பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு கொடுக்கல, ரெண்டாவது பொண்ணை வந்து விருப்பமாக இருக்கிறான்னு ஒன்று அவனுக்கு என்ன ஆயிடுச்சான்? சந்தோஷமாயிடுச்சு. ஏன்ப்பா சவுல், ஏன் உனக்கு அப்படி ஒரு சந்தோஷம்? அந்த பொண்ணு கொடுக்க விரும்பலை, ஆனால் ரெண்டாவது பொண்ணு மட்டும் கொடுக்குறன்றியே. உன்னுடைய பிளான் என்ன? வாட் இஸ் யுவர் ஹிடன் பிளான், ஹிடன் அஜெண்டா? இந்த கல்யாணத்தில், இந்த அலையன்ஸில் உள்ளே மறைஞ்சிருக்குது என்ன? பல நேரத்தில் அலையன்ஸ் பேசுவாங்க பாருங்கள். இந்த அலையன்ஸ் பேசும்போது சிலர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அதை நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம், எப்போ சொல்லுவோம்? பின்னாடி சொல்லுவோம், அப்பால சொல்லுவோம். நாங்கள் அப்பால சொல்லுவோம். எப்பால சொல்வீங்க அப்படின்னா, அது டைம் இருக்குங்க, எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லுவோம். எல்லாம் கல்யாணம்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் என்ன கொடுத்தான் உங்கள் அப்பன்? ஏங்க நீங்கள் வேணும்னா இப்போ சொல்லுங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? அப்பாவில் சொன்னேன்றீங்க. இல்லைங்க, என் பொண்ணு உங்கள் பையன் போ, என் பையன் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவனுக்கு நீங்கள் ஒரு கார் வாங்கி கொடுத்தா தானே அவன் போவான். ஊர் உலகத்தெல்லாம் எல்லாம் பாருங்கள், படிக்காதவன்லாம் எதை ஓட்டின்னுக்கிறான்? கார் வச்சு ஓட்டின்னுக்கிறான். உங்கள் என் பையன் எவ்வளோ படிச்சிருக்கிறான், ஒரு கார் கூட கொடுக்கல முதல்ல அது. அப்புறம் அப்பாவில் சொல்கிறது அடுத்தது கூடவே இன்னொன்று வரும். இவனும் ஒரு ஹிடன் அஜெண்டா வச்சுருந்தான். என்ன ஹிடன் அஜெண்டா? கேட்டு பார்த்தா சொல்லுவான், இவனை கொல்லணும், இந்த பயலை கொல்லணும்னா என் பொண்ணை என்ன பண்ணி கொடுக்கணும்? ஏன் சவுல் கொஞ்சம் யோசிக்கலையா? நீ
உன் மகா என்ன ஆவோ, அவளுடைய நிலை என்ன, உன் புருஷன் செத்துட்டானா, இவன் நீ கட்டி கொடுக்க உன் மருமகன் செத்துட்டானா, அவள் எங்கே போவா, இல்லை எனக்கு யார் சாகணும், தாவீது சாகணும். கவனித்து பாருங்க, அந்த அந்த டீல் வந்து நடக்குது, அப்படியே சொல்லி சொல்லி அனுப்புகிறான், தூது சொல்லி அனுப்புகிறான், கல்யாணம் பண்ணி கொடுக்குற விரும்புகிறாரு, ராஜா ஓகேன்றார். ஆனால் ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷன்னா, பெலிஸ்தரை கொல்லணும், நீ கொன்று 100 நுனித்தோள்களை கொண்டு வந்து கொடுக்கணும், இவன் போய் அவங்கள கொல்ல அவன் சும்மா இருப்பான, பெலிஸ்தியன் அவன் என்ன பண்ணான், இவனை வெட்டுவான், வெட்டினான சந்தோஷம் முடிஞ்சு போச்சுவா டீலு, நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கவும் இல்லை, தாவீதை கொல்லவும் நினச்சேன், எல்லாம் ஓகே அப்படின்னு தீர்மானம் பண்ணோம். நல்லா கவனித்து பாருங்க, தாவீதினுடைய நெருக்கம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் எப்படி வரும்னா, பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பொண்ணு கொடுக்காம ஒரு துன்பம், பொண்ணு எடுக்கிறதுல ஒரு ஜீவனை பணையும் வைத்து அவன் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கணுன்னா 19 11 வசனத்தை வாசிங்க. தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படி சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். போதும், இவன் எடுத்து ஈட்டி எடுத்து குத்தின உடனே தப்புச்சா போதும்பா அப்படின்னு கிளம்பி ஓடிட்டான் வீட்டுக்கு. நைட்டெல்லாம் பார்த்தா அவன் வீட்டை சுற்றி வீ 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 வீன்னு என்ன ஓடுது, ரதங்கள் ஓடுது, குதிரைகள்லாம் ஓடி நிற்குது கம்ப்ளீட்டாக, என்ன ஆகிடக்கூடாது. அவன் அவன் வந்து இப்போ கஸ்டடியில் அவனை உள்ளே தூக்கின்னு வரணும்ப்பா, அவன் எஸ்கேப் ஆகும் பார்த்துக்கோங்க. எல்லாம் சூழ நிற்கிறாங்க, இப்போ சேவகர்லாம் அனுப்புகிறாங்க. நடந்த காரியம் என்ன தெரியுமா, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, மீகாள், நீர் இந்த ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொண்டு போடப்படுவே என்று சொல்லி. போதும், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். வீடு வரைக்கும் ஆளமிச்சிட்டான், ஈட்டியில் குத்த முடியல, வீட்டுக்கு சேவகரை அனுப்பி அவனை தூக்கடா அப்படின்றான். 15 வசனத்தை வாசிக்கலாம், 19:15. அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொன்று போடும்படிக்கு ஈட்டியோடு கட்டிலோடு அவனை என்னிடத்திற்கு எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்றான். என்னப்பா இது, ஆளை பிடிக்க முடியாட்டி கவலைப்படாதீங்க, என்ன பண்ணுங்க, கட்டிலோடு தூக்கினு வந்துருங்கப்பா. அவன் தூங்கினே இருப்பான் வீட்டில், அவன் எப்போ கேட்டாலும் அவன் தூங்குறாருன்னு அந்த அம்மா சொல்லி அவனை என்ன பண்ணோம், காப்பாற்றி விட்டுறோம். அதனால் கட்டிலே தூக்கிட்டு வந்துருங்க. அந்த மாதிரி டெக்னிக்கை இவனும் ஒரு டெக்னிக் பண்ணான், அதில் ஒரு சொரூபத்தை வச்சு போர்வை போத்து என்ன பண்ணிட்டான், மூடிட்டான். அவனை கட்டிலோடு தூக்கிட்டு வாங்கப்பா, வந்து பார்க்குறாங்களா. 16 வசனத்தில் சேவகரை வந்து பார்க்கும்போது, இதோ சொரூபமும் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டு தோல் அதன் தலைமாட்டிலும் கிடக்க கண்டார்கள். போதும், ஆண்டவர் தாவீதை காப்பாற்றுகிறார். அவனை படுக்கையோடு கொல்ல நினைத்த அவனுடைய எஜமானன், அவனுடைய மாமனார். 19:19 வாசிப்போம். தாவீது ராமா கடுத்த நாயோத்திலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்கிற தீர்க்கதரிசிகள் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களுக்கு தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலினுடைய சேவகரின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். இவனை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்க இருக்கிறார் இப்ப தாவீது? நாயோதியில இருக்கிறார். பொதுவாக இப்படி ஒரு ராஜாவால் தேடப்படுகிற ஒரு மனிதன், இல்லாவிட்டால் ஒரு அரசாங்கத்தால் தேடப்படுகிற ஒரு மனிதன், அவனை தேடுறாங்கன்னா அந்த நாட்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவரை காணவில்லை, இவரை தேடுகிறோம்னு என்ன பண்ணுவாங்க, சில இடத்துல போஸ்டர் ஓட்டுவாங்க, பார்த்துருக்குறீங்களா? ஆமாம், இவரை காணவில்லை, இல்லை ஒரு குற்றவாளி அப்படின்னா செய்தித்தாளில் போடுவாங்க, சில நியூஸ் பேப்பரில் ஒரு பக்கத்தில் வரும் அது, இவர் வந்து இந்த குற்றத்தை செய்திருக்கிறார், இந்த இடத்துல அந்த குற்றத்தை செய்தார், இவரை இத்தனை ஆண்டுகளாக இத்தனை மாதங்களாக காணவில்லை, இவரை கண்டுபிடிக்கிறவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு. அது மாதிரி இவன் வந்து தேடப்படுகிற ஒரு லிஸ்ட்டில் வந்துட்டான். இவன் நாயோதியில் இருக்கிறான், அங்கே போய் ஒளிஞ்சிட்ருக்கிறான், அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க அவன் இங்கே இருக்கிறான்ப்பா அப்படின்னு அவனை தேடி போகிறான். இன்னொரு காரியம் உண்டு, தாவீது யாருன்னு கேட்டால் இந்த ராஜாவுடைய படையினுடைய ஒரு தலைவனாக அவன் இருக்கின்றான். ஆகவே அவன் எங்கே இருக்கிறான் என்னன்றதை ஒவ்வொரு ராஜாக்களும் அந்த நாட்களிலே அறிவதற்கு முனைப்பாக இருந்தார்கள். அதே 19:20-21 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அப்பொழுது, எப்பொழுது இவன் அங்கே இருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே அவனை அனுப்புகிறான். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது
ஒரே ஒரு காரியம் தெளிவாக இருக்குது, எப்படியாயிலும் தாவீது கொல்லப்பட வேண்டும் என்பது சவுலுடைய திட்டம். ஆனால் தாவீது கர்த்தருடைய கிருபையினாலே ஒவ்வொரு முறையும் அவன் தப்பித்து கொண்டு வருகிறான். 34 சங்கீதத்தை அவன் எழுதும்போது ஊர் விட்டு ஊர் ஓடி போகிறான். ஓடி போய் அங்கே பெலிஸ்திய ராஜாவாகிய அகிமெலெக்ட இருந்து பைத்தியம் பிடித்தவனை போல நடித்து கொண்டு இருக்கிறான். ராஜா பார்த்து சொல்கிறாரு, ஏண்டா நம்ம நாட்டில் பைத்தியக்காரன் இல்லையா, இன்னொரு பைத்தியக்காரனை கொண்டு வச்சு போடா அப்படின்னு அவனை விரட்டி விடுறான். தாவீது ஓடி வந்து ஒரு கெபிக்குள்ளாக உட்கார்ந்து அந்த சங்கீதத்தை எழுதுகிறான். நீங்கள் அந்த 34 சங்கீதத்தை வாசிக்கும் போது அந்த முன்னால் ஒரு ப்ராக்கெட்டில் இருக்கு பாருங்க, வாசிங்க அந்த வசனத்தை. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். போதையா, அவனால் துரத்தி விடப்படுகையில் அவன் பாடுகிற சங்கீதம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். இந்த தேவன் எனக்கு உபத்திரவத்தை கொடுத்திருக்கிறார், நான் இப்படி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தேவன் நியமித்திருக்கிறார். ஏறத்தாழ 20 ஆண்டுகள் இந்த தாவீது தனக்கு அரியணை நியமிக்கப்பட்ட போதும், தனக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்ட போதும், தான் என்னவாக போகிறான் என்பதை அறிந்த போதும், அபிஷேகம் பண்ணப்பட்ட போதும் அவனுக்கு உபத்திரவங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அவன் சொல்லுகிறான், எல்லா நிலைகளிலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் எங்கே இருந்தாலும் நான் என்ன செய்வேன், ஸ்தோத்திரிப்பேன். ஏன்னா நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அநேகர் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், நிறைய விசுவாசம் இருந்தால் என்ன இருக்காது, அங்கே கஷ்டமே இருக்காது, போ ஏசு நாமத்தில் அப்படின்னு என்ன ஆகிடலாம், அப்படியே போயிடலாம் கம்ப்ளீட்டாக, ஹீல் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு அதோட ஹீலிங் வந்துடும், போ சுகமாயிடு. அநேக நேரத்தில் சுகமாகுது, ஆமேன். சில நேரத்தில் ஆகாமலேயும் இருக்குது. நம்ம சுகமாகும் போது என்ன செய்கிறோன்னு கேட்டால், உடனே 34 சங்கீதம் முதல் வசனம், கர்த்தரை நான் எனக்கு சுகம் ஆயிடுச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுகம் ஆகலை அப்படின்னா நம்ம சொல்லணும், நான் உபத்திரப்படுகிறது நல்லது. ஏன் நமக்கு ஆவிக்குரிய நிலையிலே ஒரு மனதிலே சோர்வு, ஏன் நமக்கு ஒரு பயம், எரிய நம்ம அறியாத ஒரு பயம் நமக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு, ஏன்னு கேட்டால் நம்ம நினைக்கிறோம் விசுவாசத்தில் இருந்தால் இதெல்லாம் வரக்கூடாது. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம் யோவான் ஸ்நானன் என்ன பண்ணிட்டாங்க, வெட்டிட்டாங்க. மத்தேயு சுவிசேஷம் வாசிக்க வேண்டாம், மத்தேயு சுவிசேஷம் 14 அதிகாரத்தில் அது குறித்து வாசிக்கிறோம். அப்போ சொல்லாங்க, யோவானை நாடு கடத்திட்டாங்க, பத்மூத்தீவில் நாடு கடத்தி அவன் அங்கேயே அவன் மறிக்க வேண்டும் என்று அவனை விட்டு விட்டார்கள். முதலாவது நூற்றாண்டினுடைய திருச்சபை அப்போஸ்தல நடவடிக்கைகள் 8 அதிகாரத்தில் வாசிக்கும் போது உபத்திரவத்தின் ஊடாக கடந்து சென்றது. எபிரேயர் 11 அதிகாரத்தில் ஒரு பெரிய பட்டியலை நம்ம வாசிக்கிறோம். இவங்களெல்லாம் விசுவாசத்தில் வீரர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அதில் நம்ம பார்க்குறோம் ஆபேல், அதில் நாம் பார்க்கிற நோவா, அதில் நாம் பார்க்கிற ஆபிரகாம், இவங்க எல்லாம் விசுவாசத்தினாலே பல்வேறு காரியங்களை சகித்தவர்களாக கடந்து சென்றார்கள். பிரிமானவர்களே, அவர்கள் ஒரு தேசத்தை நாடி போகிறோம், நாங்கள் பரலோகத்தை நாடி போகிறோம் என்ற நிலைவோடு கூட இந்த உபத்திரவங்கள், இந்த பாடுகள், இந்த கஷ்டங்களை எல்லாம் அவர்கள் உதறி தள்ளிவிட்டு ஓட்டத்தை துவக்குகிறவரும் ஓட்டத்தை முடிக்கிறவரும் ஆகிய தேவனை நோக்கி அவர்கள் ஓடிக்கொண்டே இருந்தார்கள். ஆகவே தேவன், அவர்களுடைய தேவன் என்று சொல்லப்படுவதற்கு அவர் என்ன செய்யவில்லை, வெட்கப்படவில்லை. இன்றைக்கு காலை வேளையில் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட உபத்திரவம், எனக்கு மாத்திரம் இப்படி இருக்கு, நான் மாத்திரம் இந்த பாதையில் போய் கொண்டிருக்கிறேனே, மற்றவங்க நல்லா இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் அந்த கஷ்டம் இல்லையே என்றால் உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு உபத்திரவப்படுகிறது நல்லது. அந்த பாதையின் ஊடாக வெளியே வந்தவன் சொல்கிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மோசேயை தேவன் ஜலத்திலிருந்து எடுத்தார். அவன் என்ன செய்யப்பட்டிருக்கணும்னா, பிறந்த உடனே யாருக்கு போடப்பட்டிருக்கணும், சாப்பாடா, எப்படி பார்க்குறீங்க, நைல் நதியில் உள்ள முதலைக்கு போடப்பட்டிருக்கணும். முதலைக்கு அவன் உணவாக போக வேண்டியவன், எப்படியோ காப்பாற்றப்பட்டான்.
பார்வனுடைய குமாரத்தி அவனை எடுத்து அவனை வளர்த்து, பைபிளில் தான் சொந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு சம்பளம் வாங்கி வளர்த்த ஒரே ஒரு ஸ்திரீ உலகத்திலே இவ்வளோ தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பைபிளில் மாத்திரம் இல்லை, பிள்ளையை வளர்க்குறதுக்கு என்ன கிடச்சிது? அவளுக்கு காசு கிடச்சிது, சம்பளம் கிடச்சிது. யார்கிட்ட இருந்து? ராஜா வீட்டிலேருந்து கிடச்சிது. நல்லா கோழு கோழுன்னு இந்த பிள்ளை வளருது. வளர்ந்த உடனே 11:2 2:10 பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தின் இடத்தில் கொண்டு போய் விட்டால் அவளுக்கு அவன் குமாரன் ஆனான். அவள் அவனை ஜனத்திலிருந்து எடுத்தபடினால் எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். ஆமாம், இப்போ பாருங்களேன், மோசே என்று யார் பெயரிடுறது? பார்வோனுடைய குமாரத்தி பெயரிடுறா. அது வரைக்கும் அவங்க அம்மா அந்த பிள்ளைக்கு வேறு பேர் கொடுத்துருப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? அவங்க அம்மா ஒரு பேரை கொடுத்துருப்பாங்க, ஒரு செல்ல பேர். அவனை வளர்க்கும்போது இல்லை அவனை வா போன்னு கூப்பிடணும்னு ஒரு பேர் வேணும்ல, த இங்கே வா, த அங்கே போ, அப்படியே சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கிற நாய் பூனைக்கெல்லாம் பேர் வைக்கிறோம் நம்ம. ஒரு அருமையான பேர் அந்த அம்மா வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த பேர் பைபிளில் இல்லை. ஆனால் இன்னொரு பேர் அம்மா வச்ச பேர் இல்லை, அந்த அம்மா வைக்கிது பாருங்க, யார்? பார்வோனுடைய குமாரத்தி. அந்த பேர் பைபிளில் இருக்குது. மோசே அவன் பெரியவன் ஆன போது கொண்டு வந்து அவனை விடுறாங்க. அவனுக்கு அந்த மோசே என்ற பெயர் அவனுக்கு ஒரு காரணத்தோடு தேவன் அதை கொடுக்க செய்தார். என்னன்னு கேட்டால், இங்கே அந்த பெயர் எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டால், ஜலத்திலிருந்து, அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன், ஜலத்திலிருந்து எடுத்தேன். இந்த பெயர் காரணத்தோடு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னேன் இல்லையா? எப்படி, என்ன காரணத்தில் தேவன் இந்த பெயரை கொடுக்க வச்சார், அதுவும் ஒரு எகிப்து ஸ்திரீயின் மூலமாக கொடுக்க வச்சார் அப்படின்னு பார்த்தா, இவன் ஆண்டவர் பயன்படுத்தி ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே எடுத்தேன் என்று சொல்லுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்லுதான் அது. என் ஜனத்தை வெளியே எடுக்கணும்னா யாரை கொண்டு தான் எடுக்கணும்? மோசேயை கொண்டு தான் எடுக்க போகிறேன். ஆகவே உன்னை நான் இங்கே எடுக்கிறேன், நீ எடுக்க வேண்டும், ஜனங்களை எடுக்க வேண்டும், ஜனங்களை வெளியே கொண்டு வர வேண்டும், அந்த பொறுப்பை நான் உனக்கு தருகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மோசேயினுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மோசேயை பார்த்தவன் ரெண்டு பேர் முக்கியமாக பார்த்துருக்குறான். இவன் பண்ண சேட்டையை பார்த்தவன் ரெண்டு பேர் வாசிக்கலாம். 2:13 அவன் மறுநாளிலும் வெளியே போனபோது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவன் நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீர் எகிப்தினை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். ஒருத்தன் சண்டை போட்டான், முந்தின நாள் ஒருத்தன் சண்டை போட்டான், ரெண்டு பேர் சண்டை போடுறானுங்க. ஒரு எகிப்தியன், ஒரு எபிரேயன், ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க. இவன் யாருடைய பையன் இப்போ? இப்போ யாருடைய பையன்? பார்வோனுடைய, ஆமாம், சன். இப்போ நல்லா கவனிங்க, இவன் யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும் ரெண்டு பேரும் சண்டை போடும்போது? பார்வோனுடைய வீட்டில் அவன் வளர்றான். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, எந்த வீட்டில் சாப்பிட்றானோ அந்த வீட்டுக்கு எப்படி இருக்கணும்? விசுவாசமாக இருக்கணுமே. ஆனால் அவன் வெட்டி போட்டது யாரை வெட்டி போட்டான்? எகிப்தேனை வெட்டி போட்டான். நடந்த காரியத்தை கவனிங்க, அடுத்த நாள் சண்டை நடக்குது. இங்கே எகிப்தியனுக்கும் இஸ்ரேவேலனுக்கும் அல்ல, ரெண்டு இஸ்ரேவேலனுக்கும் சண்டை நடக்குது. எட்டி பார்க்குறான், பார்த்தா சண்டை போடுறானுங்க, போய் கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணலாம்ப்பா, இல்லை நம்ம ஆளுங்க தான் எல்லாம், ஏய் சண்டை போடாதீங்கப்பா அப்படின்னு சொல்ல போனால் அவன் எடுத்து கேட்குறான். என்ன கேட்குறான்? நியாரா வந்து எங்களை சமாதானம் பண்ணுறதுன்னு கேட்குறான். இந்த சூழ்நிலையில் அவன் ஒருத்தன் சொல்கிறான் பாருங்க, என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். இவன் நினைச்சதெல்லாம், மோசே நினைச்சதெல்லாம் என்னன்னு கேட்டால், யாரும் என்னை இது வரைக்கும் என்ன பண்ணல, பார்க்கல. ஏன்னா பைபிளில் ரொம்ப அழகாக இருக்குது, 12 இங்கும் அங்கும் பார்த்து ஒருவனும் இல்லை என்று அறிந்து வெட்டுறான். ஆனால் இங்கும் அங்கும் பார்த்து ஒருவனும் பார்க்கலனாலும் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கிறான்? பார்த்துருக்குறான்யா, பார்த்துருக்குறான். இந்த ஒரு வார்த்தை அவனுக்கு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கறது. இதுவரைக்கும் அரண்மனையில் வாழ்ந்த ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை, இப்போ ஒரு சின்ன ஒரு சேஞ்ச், ஒரு ரிஃப்ட் அவனுடைய வாழ்க்கையில், ஒரு சின்ன ஒரு மாறுதல் அங்கே வர ஆரம்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, 15 வசனத்தை வாசிப்போம்.
பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசையை கொலை செய்ய வகை தேடினான். மோசை பார்வோனத்தில் போதுங்க, பார்வோனுக்கு இந்த காரியம் போயிடுச்சு. என்ன காரியம் போயிடுச்சு அப்படின்னு கேட்டால், உன் பிள்ளையாண்டான், ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், வெட்டி போட்டான், சட்டம் எல்லாருக்கும் உரியது அப்படின்னு வாயில் தான் சொல்கிறாங்க. ஆனால் இவன் சட்டம் எல்லாருக்கும் உரியது என்று பார்வோன் என்ன பண்ணான்னு கேட்டால், அதை நிறைவேற்ற போனான். நீ கொண்டுட்டியா, உன்னை நான் என்ன பண்ண போகிறேன், கொல்ல போகிறேன். இப்போ தான் அவன் பயந்து ஓடுறான். கவனிங்க, இவனுக்கு கிடைத்த படிப்பை குறித்து பைபிளில் நம்ம அப்போஸ்தல் நடவடிக்கைகள் 7 நம்ம வாசிக்கிறோம். ஸ்தேவானுடைய ஒரு பெரிய நீண்ட ஒரு வார்த்தைகள் இருக்குது, அதில் நம்ம பார்க்குறோம். நல்ல அருமையான ஒரு படிப்பை தேவன் அவனுக்கு தந்தார். அவன் படித்த படிப்பு, ஒரு ராஜா வீட்டு பிள்ளை படிக்கிறான் அப்படின்னு கேட்டால், அவன் எங்கே படிப்பான்னு கேட்டால், இருக்கிறதுலே சிறப்பான ஒரு நிலையில் படிப்பான், ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனில் அவன் படிப்பான். நம்முடைய இந்தியாவில் பல ஆண்டுகளுக்கு முன்பு டேராடூன் என்று சொல்லப்படுகிற உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய தலைநகர், அங்கே இருக்கிறதான இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒரு அருமையான நிலையிலே அது ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டிருந்தது. நிறைய டிக்னிட்டரிஸ், உயர் பதவியில் உள்ள அதிகாரிகள், அவங்க பிள்ளைங்கள்லாம் எங்கே கொண்டு போடுவாங்க, டேராடூனில் இருக்கிற போர்டிங் ஸ்கூலில் போடுவாங்க. அது மாதிரி அன்றைக்கு எகிப்தில் ஹெலியோபோலிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்தில் சிறப்பான மக்கள், வாழ்க்கையில் உயர்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், மன்னர்கள், உலகமெங்கும் உள்ள மன்னர்கள் இவளுடைய பிள்ளைங்கள்லாம் வந்து அந்த ஹெலியோபோலிஸ் என்ற அந்த பட்டணத்தில் வந்து படிப்பார்களாம். சரித்திரம் சொல்லுகிறது மோசேயும் அங்கு போய் படித்திருக்கிறான். 7:22 மோசே எகிப்தருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். மோசே கற்பிக்கப்பட்டான். சிறப்பான ஒரு பாடத்தை தேவன் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். சிறப்பான பயிற்சியை எடுத்துக்கொண்டான். வசனம் நல்லா தெளிவாக சொல்லுது, வாக்கிலும் செய்கையிலும் அவன் என்னவாயிட்டான், வல்லவனானான். வல்லவனானான் அரகுறை படிப்பில்ல. சிலர் கேட்டால் சொல்லுவாங்க, என்னப்பா படிச்சிருக்கிறேன், 10th படிச்சிருக்கிறேங்க, இல்லை +2 படிச்சிருக்கிறேங்க, BA BSc படிச்சிருக்கிறேங்க, பாஸ் பண்ணிட்டீங்களா, படிச்சிருக்கிறேங்க, இன்னும் என்ன பண்ணல நான் இல்லை. இவன் அப்படி இல்லை, வசனம் நல்லா அழகாக சொல்லுது, அவன் வாக்கிலும் செய்கையிலும் என்ன ஆயிட்டான், அப்படின்னு அவன் என்ன ஆயிட்டான், பாஸ் பண்ணிட்டான். நல்ல திறமையான ஒரு மோசே. அவன் செய்த இந்த தவறு நிமித்தமாக லைஃப்பில் ஒரு சின்ன மாற்றம், ஒரு பெரிய மாற்றம் என்று சொல்லணும், பெரிய தாக்கம். நேராக ஓடி போகிறான், எங்கே ஓடி போகிறான் அப்படின்னு பார்த்தா, 2:16 மீதியான் தேசத்துக்கு ஓடி போகிறான். யார்கிட்டேருந்து தப்பிச்சு போகிறான், பார்வோன்கிட்டேருந்து தப்பிச்சு போகிறான். நல்ல கவனிங்க, இந்த மீதியான் தேசம் யாருடைய தேசம், ஆதியாகமம் 25:2 வாசிங்க. ஆதியாகமம் 25:2. ஆபிராம் கெத்துராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணியிருந்தான். அவன் அவனுக்கு சிம்ரோனையும் பக்சானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள். அங்கே பார்த்தீங்கன்னா மீதியான் இருக்கா, ஆபிரகாம் கேத்துராள் இடத்துல பெற்ற ஒரு பையன் மீதியான். அந்த மீதியான் அவனுடைய தேசம், அவன் இருந்த ஒரு பகுதி, அவன் குடியிருந்த ஒரு பகுதி தான் மீதியானுடைய தேசம். இந்த மீதியானுடைய தேசத்தில் செப்பு சுரங்கங்கள், காப்பர் மைன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குமா. அந்த நாட்கள்லேயே அவர்கள் அந்த தாமிரத்தை எடுத்து, செம்பு எடுத்து அங்கு வாணிபம் செய்து வந்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு இவன் போய் அங்கே குடியிருக்கிறான். ஏறத்தாழ 40 அங்கே இருக்கிறான். 40 அங்கே இருந்து என்ன வேலை செஞ்சான் கொஞ்சம் யோசிங்களேன், மாமனாருடைய ஆடுகளை மேய்க்கிறான். சொந்த ஆட்டை மேய்ச்சா கூட பரவாயில்ல, யாருடைய ஆடு, மாமனாருடைய ஆடு. இந்த மாமனார் ரொம்ப நல்லவர். இதுக்கு முன்னால் ஒரு மாமனாரை பார்த்தோம், அந்த மாமனார் மருமகன் என்ன பண்ண ஆரம்பித்தார், கொலை செய்ய விரட்டினார். இந்த மாமனார் என்ன பண்ணாருன்னு கேட்டால், ஏ யாரோ உங்களுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் கொடுத்தானாமே, உங்கள் ஆடுகளுக்கெல்லாம் சீக்கிரமாக எல்லாம் வழி விட்டு கொடுத்தானாமே, யாருப்பா அவனை சீக்கிரமாக அவனை வீட்டுக்கு கூப்பிட்டுவாங்க அப்படின்னு அந்த அம்மா அந்த பிள்ளைங்க போய் சொல்லுது. அவன் யார் அப்படின்னு கேட்டால், 19 வாசிங்க. அதற்கு அவர்கள், எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து. என்னங்க, யார் 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 இவன்,
யார் கண்ணுக்கு? மீதியானியருடைய கண்ணுக்கு மோசை எப்படி தெரியறான்? எகிப்தியனா தெரியறான். எப்படிங்க எகிப்தியனா தெரிய ஆரம்பிச்சான் அப்படின்னு கேட்டா, இவன் வாக்கிலும் செய்கையிலும் என்ன ஆயிட்டான்? அவங்க கண்ணுக்கு இவன் எகிப்தியனாக இருந்தான். அதுக்கப்புறம் இந்த மாமனார் என்ன பண்ணார்? கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. கல்யாணம் பண்ணால் கவனிங்க, 40 வருஷம் அங்கே இருக்கிறான். 40 வருஷம் இவன் படித்த படிப்பு அங்கே எடுபட்டுச்சான்னு கேட்டால் ஒரு பைசாவுக்கு என்ன பண்ணல? எடுபடல. பொதுவாக அந்த காலத்தில் சொல்லுவாங்க, படிக்காத மடையன் எந்த வேலைக்கு போவானா? ஆடு மேய்க்கிற வேலைக்கு போவான். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, படிக்காதவங்களாம் அதுக்கு போவான்டா அப்படின்னு. நான் சரியாக படிக்க மாட்டேன், எங்கள் அம்மா என்னை திட்டுவாங்க. என்ன திட்டுவாங்கன்னா, எங்கள் வீட்டில் சுற்றிலும் எருமாடு மேய்வாங்க. ஏன் படிக்க மாட்டேன்னா, படிக்கிறதுல வந்து கவனம் இருக்காது, விளையாட்டுலேயே கவனம் உண்டு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டேய் உனக்கு ஒரு 3 எருமாடு வாங்கி தரேன்டா, நீ என்ன பண்ண வீட்டை சுற்றி மாடு மேய்ச்சா எனக்கு அட்லீஸ்ட் பால் விற்றாத நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு சோறு போட்டு ஒன்று வளர்க்குறத விட நீ எருமாடு மேய்ச்சவாது எனக்கு லாபம்டான்வாங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அன்னைக்கு மோசை இருந்தானா அப்படின்னு கேட்டால், இல்லை, நல்லா படித்தவன், சிறப்பாக எல்லாத்தையும் செய்யக்கூடியவன். அவன் வாழ்க்கையில் கர்த்தர் அவனை உடைத்தார். தாவீது எப்படி அவன் உடைக்கப்பட்டானோ, அந்த உடைக்கப்பட்டது போல மோசையை கர்த்தர் உடைத்து கொண்டே வந்தார். ஒரு ஸ்டேஜ் வருது, கர்த்தர் அவனை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. அவன் சொல்கிறான், இப்போ என்னால் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். ஏன்பா? அப்போஸ்தலர் 7 வாசிக்கிறோமே, நீ வந்து வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் வாசிக்கிறோமே, அப்படி இருந்தியே நீ, எப்படி நீ திக்குவாயினா போயிட்ட? அதான் எனக்கு ஒன்றும் விளங்கலை, 40 வருஷம் நான் இந்த ஆடுகளோடவே இருந்து இப்போ எந்த பாஷையை தெளிவாக பேசுவேன் நான்? எகிப்தின் பாஷை எனக்கு, என்னுடைய அம்மா எனக்கு சின்ன வயசில் சொல்லிக் கொடுத்தாங்க, யாவேன்னு சொல்லிக் கொடுத்தாங்க, அது கூட இப்போ எனக்கு சரியா மல்ல மறந்து போச்சு. ஆடோடு இருந்து வாழ்ந்துட்டேன். இப்போது மீதியானவருடைய மொழி கற்றுக்கொண்டேன். கவனிங்க, என்னால் பேச முடியாது என்று அவன் சொல்லுகிறான். இந்த பார்வோனுக்கும் மோசைக்கும் சில உறவுகள் பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஆளுங்க தான். 3:10 வாசிங்க, யாத்திரையாமம் 3:10. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். ஆம், உன்னை பார்வோன் இடத்துக்கு நான் அனுப்புவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். மோசேக்கு ஆண்டவர் கூப்பிடும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, ஆண்டவரே நான் இல்லை, வேறு யாராவது அனுப்புங்க, நான் அந்த பார்வோன் இடத்துல போய் இஸ்ரவேல் மக்களை வெளியே கொண்டு வருவதற்கு சரியான நபர் அல்ல. இப்படி அவன் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அவன் தள்ளி போடும்போது, என்னால் பேச முடியாது ஆண்டவரே, தன்னுடைய இயலாமையை அவன் குறித்து அவன் பேசிக்கொண்டே வருகிறான். அவங்க கேட்பாங்க, உங்கள் ஆண்டவர் யார்? எங்கள் ஆண்டவர்லாம் நாங்கள் காமிக்க முடியுது, உங்கள் ஆண்டவர் யார்ப்பா? எங்கேருந்து பேசினார் அவர் காமி? இப்போனா கூட நம்ம என்ன பண்ணலாம், என் செல்ஃபோனில் இருக்குதுங்க, என்கிட்ட அவர் பேசினார் பாருங்கள், அந்த பேர்னிங் புஷ்லாம் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் செல்ஃபி எடுத்து வச்சுருக்கிறேன் ஆண்டவர், நீங்கள் பாருங்கள், இதை பாருங்கள், பார்வன் பாருங்கள், இதை வச்சுருக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு காட்டலாம். அன்றைக்கெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் எதை காண்பிக்க போகிறேன்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் அவனை ஊழியத்திற்கு நீ வா என்று சொல்லி தேவன் அவனை அழைத்தார். அவனை தலைவனாக உயர்த்தினார். இஸ்ரவேலுக்கு அவனை தலைவனாக உயர்த்தினார். எகிப்தில் அவன் இருந்தான்னா என்னவா இருந்திருப்பான்னு கேட்டால், பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன். அந்த பார்வோன் இருக்கிற வரைக்கும் இவன் வந்து அங்கே தான் இருந்திருப்பான். ஆனால் தேவன் அவனை கொண்டு ஒரு புதிய தேசத்தை உருவாக்குவதற்காக, அவனை கொண்டு ஒரு பெரிய ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக, அந்த தேசம் மூலமாக உலக தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவன் அவனை உடைத்தார். உடைத்து அவனை உருவாக்கி தலைவனாக உயர்த்தி
உள்ளே போகும்போது 70 பேர் போகிறாங்க, வெளியே வரும்போது 600,000 புருஷர் வெளியே வர, கிட்டத்தட்ட 20,000 பேர் வெளியே வர்றாங்க. யோசித்து பாருங்களேன், ஒரு பெரிய தேசமாக அவனை உருவாக்குவதற்கு. அவன் மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களும் அங்கு எகிப்திலே ஒடுக்கப்பட்டார்கள். ஒடுக்கப்பட்ட காலத்திலே கர்த்தர் அவர்களை பெருக பண்ணினார். எந்த அளவுக்கு அவங்க ஒடுக்குனாங்களோ அந்த அளவுக்கு தேவன் அவர்களை எண்ணிக்கையிலே பெருக பண்ணினார். ஒரு பெரிய சிறல் திரள் சேனையாக எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வெளியே வருகிறார்கள். அவர்களுக்கு தலைவனாக இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தா, யாரு? உடைக்கப்பட்ட மக்களை தேவன் உயர்த்துகிறார். தாவீது உடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, 40 ஆண்டுகள் கர்த்தர் அவனுடைய சிங்காசனத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, தாவீதுக்கு ஒரு நிலையான சிங்காசனத்தை நான் ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். 20 ஆண்டுகள் அவன் வனாந்தரத்தில் ஓடி தெரிந்தாலும், 40 ஆண்டுகளை அவன் ஆளும்படியாக தேவன் அவனை அபிஷேகித்து பயன்படுத்தி, அவனுக்கு மாத்திரமல்ல அவனுடைய சந்ததி யாருக்கும் தேவன் ஆட்சியை தந்தார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இதையெல்லாம் நாம் பார்க்கும்போது, உடைதல், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய உபத்திரவம், இவைகளெல்லாம் நாம் வேண்டாம் என்று மறுதளிக்கக்கூடாது. அவைகளின் பின்பாக தேவன் ஒரு தம்முடைய நல்ல நோக்கத்தை வைத்திருக்கிறார். பாடுகள் எல்லாருக்கும் வருகிறது. கர்த்தரை அறிந்தவர்களுக்கும் வருகிறது, கர்த்தரை அறியாதவர்களுக்கும் வருகிறது, நல்லவர்களுக்கும் வருகிறது, பொல்லாதவர்களுக்கும் வருகிறது, தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கும் வருகிறது, தேவன் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்களுக்கும் வருகிறது. ஆனால் இந்த உபத்திரவங்கள் பாடுகள் மத்தியிலே நாம் ஆண்டவரை பார்க்கும்போது, அந்த தெய்வீக நோக்கம், ஏன் இந்த பாடுகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார், ஏன் இந்த வியாதியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார், ஏன் இந்த மன உளைச்சலை தேவன் நமக்கு தந்திருக்கிறார், ஏன் இந்த சரீர பலவீனத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார், ஏன் இந்த நஷ்டத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார் என்று நான் அதன் ஊடாக கடந்து வெளியே வரும்போது, அவர் என்னை புடமிட்ட பின் நான் என்னவா விளங்குவேன்? சுத்த பொன்னாக விளங்குவேன். அதை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு நமக்கு தருகிறார். இதை வேண்டான்னு சொல்லிட்டோன்னா யாருடைய நோக்கம் நிறைவேறாது? தேவ நோக்கம் நிறைவேறாது. அருமையான சகோதரன் பாடலை ஆராதனை நடத்தும் போது காரியத்தை சொன்னார். தேவ திட்டம் என்ன? அதை தானியேலுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றினார். தானியேல் போனோம், எங்கே போனோம்? சிங்க கெபிக்குள்ளே போனோம். ஏன் தேவ திட்டம் அது? அப்படி போயிட்டு வந்தால் தான் தானியேல் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள யாருக்கு சொல்லுவா? தரியுராஜா சொல்லுவார், தேவனை அறியாதவர் சொல்லுவார், தானியேலின் தேவன் ஜீவனுள்ள தேவன். நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னு கேட்டால், உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சிங்கம் என்ன ஆகணும் சொல்லுங்களேன், செத்து போகணும். இல்லை அப்படி அவன் தூக்கி போடும்போது நம்ம எங்கே போனோம்? ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ள, மேலே அப்படியே தூக்கின்னு போயிடுங்க ஆண்டவர், இதை தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் தேவ திட்டம், அந்த உபத்திரவத்தின் ஊடாக அவன் போனாலும் கர்த்தர் யார் என்பதை உலகம் அறியத்தக்கதாக கர்த்தர் அதை செய்தார். டோன்ட் கிவ் அப். கஷ்டம் இருக்குது, நெருக்கம் இருக்குது, பாடுகள் இருக்குது, வேதனை இருக்குது, வேண்டாங்க என் ஓட்டத்தை நான் விட்டுறேன், வேண்டாம் என் விசுவாசத்தை நான் விட்டுறேன், நான் தேவன் வேண்டாங்க, நான் போய் என்ன நான் பார்த்தேன் சொல்கிறாங்களே, நீ போய் போய் பார்த்து என்னையா நீ பார்த்த, நீ அங்கே நான் என்ன பார்த்தன்றது இப்போ தெரியாது, நான் என்ன பார்க்க போகிறேன் என்பதை பிறகு தேவன் எனக்கு காண்பிப்பார். நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதுதான் தேவ திட்டம், உடைதலும் உயர்தலும். கண்ணை மூடி ஜெபிக்கலாமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாடுகளின் ஊடாக கடந்து சென்று நமக்கு இரட்சிப்பை உண்டு பண்ணி தந்தார். அவர் சிலுவையில் மரிக்காமல் இருப்பாரேயானால், அவருடைய இரத்தம் சிந்தப்படாமல் இருக்குமே என்றால், நாம் இன்னும் மிருகங்களுடைய இரத்தத்தை, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பை நாம் செய்து கொண்டிருப்போம். ஆனால் ஒரே தரம் அவர் நமக்காக பலியானதினாலே நம்முடைய பாவங்கள்
இரத்தாம்பரம் போல இருந்தாலும் அதை பஞ்சை போல கழுவி பாவம் இல்லாதவர்களாக அக்கிரமங்கள் இல்லாதவர்களாக நம்மை கழுவி சுத்திகரிப்பதற்கு அவர் சிலுவை பாடுகளை ஏற்க வேண்டியதாயிற்று. ஏன் இந்த சிலுவை? இந்த சிலுவைக்கு பின்பு ஒரு நன்மை உண்டு. நல்லாண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைக்கப்படுதலில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், அதன் பிறகு இருக்கக்கூடிய உயர்வு என்ன என்பதை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்தேன். தொடர்ந்து உம்முடைய வார்த்தை எங்கள் உள்ளத்திலே பதியட்டும். நாங்கள் உபத்திரவங்களின் ஊடாக, பாடுகளின் ஊடாக, இக்கட்டுகளின் ஊடாக கடந்து செல்லும்போது ஏன் என்று கேட்காமல், நல்லது, நான் போய்கொண்டிருக்கிற இந்த உபத்திரவத்தின் பாதை நல்லது என்று நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் பலன், கிருபை, ஞானம், சகாயங்களை தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சமாதானம், ஆளுகை நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இயேசு வரும் மட்டும் இருப்பதாக. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி, கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.